புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது, வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது. கொஞ்சம் மனம் லயித்து செய்துதான் பார்ப்போமே, அந்த வெற்றி நம்ம சமட்டும் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நமது இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459665. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ராமர் தரிசித்த கோவில் தமிழ்நாட்டில் நிறைய இருந்தாலும் மிக முக்கியமான கோவில். ராமானுஜர் 18 முறை சென்று வந்த கோவில், கண்ணனுடைய கால்பட்ட கோவில். ஆண்டாள் தன்னுடைய முதல் பாசுரத்திலே சொன்ன முதல் பெருமாள், ரெண்டாவது பாசுரத்தில் தான் ரங்கநாதரை சொல்வா, 5வது பாசுரத்தில் அதை மதுரை அழகரை சொல்வா, 12வது பாசுரத்தில் ராமரை சொல்வா, 28வது பாசுரத்தில் கோவிந்தனை சொல்வா, திருப்பதியை சொல்வா. ஆனால் முதல் பாசுரத்தில் சொன்ன கோவில் 108 அடி உள்ள விமானம். உலகத்தில் வேறு எந்த கோயிலுமே பெருமாள் கோயிலில் 108 அடி உள்ள விமானம் இல்லை. அதாவது வேதங்களில் 4 வேதங்கள், அது 6 அங்கங்கள். அந்த 6 அங்கங்களுக்கு 6 நட்சத்திரங்கள். சித்திரை, ரோகிணி, திருவோணம், உத்திரம், சுவாதி, மிருகசிருஷம். முதல்ல சொன்னது பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு, 2வது கிருஷ்ணருக்கு, 3வது மூலவருக்கு, 4வது உத்திரம் தாயாருக்கு, சுவாதியும் மிருகசிருஷம் நரசிம்மருக்கு. இதில் 7வது பக்தர்களுக்கான நட்சத்திரம் மகம். இந்த 7 நட்சத்திரம் உள்ளவங்க கண்டிப்பாக போக வேண்டிய கோவில் அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிற கோவில் தான். எல்லாத்துக்கும் மேலே 5 நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோட. அவர் தான் ராமானுஜர் 8 எழுத்து மந்திரத்தை சொன்னப்போ சாட்சியாக இருந்த நரசிம்மர். யோக நரசிம்மர், யுத்த நரசிம்மர், சம்ஹார நரசிம்மர், சௌமிய நாராயண நரசிம்மர். நான் சொல்கிற விஷயம் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோஷியூர். இதில் என்ன அவ்வளோ சிறப்பு இந்த கோயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுதான் முதல் திருப்பதி. இதுதான் 108 திவ்ய தேசங்களுக்கும் சென்ற ஒரு புண்ணியம் கிடைக்கும்னா திருக்கோஷியூர் சென்றால் கிடைக்கும். அந்த திருக்கோஷியூர் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நான் சொல்ல இருக்கிறேன் வருங்காலங்களில். முதல் விஷயம் ஞாபகம் வச்சுங்க, ஆண்டாள் கால்பட்ட இடம், ஆண்டாளுடைய குலதெய்வம் அழகர், இஷ்ட தெய்வம் திருக்கோஷியூர் சௌமிய நாராயண பெருமாள். அந்த கோவிலில் தங்க விமான திருப்பணி 2009 ஆரம்பித்தாங்க, தடைப்பட்டு போச்சு. சிவகங்கை சமஸ்தானத்துடைய ராணி மதுரந்தகி நாச்சியார் தான் அதோடைய தலைவர். அவங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட கோவில் தான் அது. என்ன விஷயம்னா, ஆண்டாள் கோவிலுக்கு தங்க விமானம் முடிஞ்சுது, ஆண்டாளுடைய குலதெய்வமான அழகருக்கும் முடிஞ்சுது, ஆண்டாள் போய் சேர்ந்த இடமான ரங்கநாதருக்கும் தங்க விமானம் முடிஞ்சுது. ஆனால் ஆண்டாளோட இஷ்ட தெய்வத்துக்கு நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தங்க விமானம்னப்போ ஒரு சிலர் தான் கொடுத்து அந்த பயன்பட்டுக்கிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், அந்த ஹிரண்ய பிரகாரம் ஹரணியம்னும் போது தங்கமயமான இடத்துல இருக்கக்கூடியதான் ஆண்டாள். ஆண்டாளும் அப்படின்னா ஆண்டாளோட புருஷனும் அப்படி தானே இருக்கும், ஆண்டாளோட கணவரும் அப்படி தானே இருக்கணும். அப்போது அவளுக்கு இஷ்ட தெய்வமான சௌமியநாராயண பெருமாள் தங்கமான திருப்பணியில் நீங்கள் பங்கு பெறலாம். அது 24 கேரட் தங்கமாக கொடுக்கலாம், 0.5 கிராம் 1 கிராம். ஏன் கொடுக்கணுமானா, கொடுக்குறவங்க கொடுங்க, ஏன் கொடுக்கணுன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. இது ஒரு பெரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். நீங்கள் நேரடியாக போய் கோயிலே கொடுத்து ரசீது வாங்கிக்கலாம். பழைய நகையாக இருந்தால் கூட கொடுக்கலாம். நம்பர் 2, உங்களால் முடியலன்னா எங்கள் டீமில் யார்ட்டையாவது கொடுக்கலாம். எங்கள் டீமுடைய மதுரை நாகராஜன் சார் தான் இந்த திருப்பணிக்கு எங்கள் டீம் சார்பாக ஹெட்டாக இருக்கார். அந்த பக்கத்தில் கோயில் பக்கத்தில் ஏரியூர் ஜெயராமன் ஐயா இருக்காங்க. அவங்க அந்த மல்லாக்கோட்டை 2 நாடு இருக்குது, அந்த ஒரு நாட்டுடைய சார்பாக அந்த கோயிலுடைய ட்ரஸ்டோடைய தலைவராக இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு விஷயம் இது. நம்ம காலத்தில் தங்கமானம் அப்படின்றது இனிமேல் வேறு எந்த கோயிலுக்குன்னு தெரியாது. ஆனால் திருக்கோஷருக்கு பண்ணுறதுன்றது ராமானுஜருக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி நான் வரும் வாரங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கின்றேன். திருக்கோஷூர் உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் இருக்க வேண்டிய முதல் ஒரு 5 கோயில்களில் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திருக்கோஷூர் தான் நான் சொல்லுவேன். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். பெருமாளை குறித்து அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம் அம்மா, இணைப்பில் இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்க. மகேஸ்வரி, திருவண்ணாமலை பேசுறோம் சார். மகேஸ்வரி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், பேசிருக்கீங்களாமா? வெல்லுங்க சார், நான் சென்னையில வந்து சந்திச்சு வந்திருக்கேன் சார். மகேஸ்வரி, திருவண்ணாமலை. உங்க குரல் கேட்டமா இருக்கு. சரிம்மா சொல்லுங்கம்மா. ஐயா, நான் உங்களை வந்து பாத்துட்டு வந்தோடனே என்னுடைய லைஃபே கலகிய மாறிடுச்சுங்க சார். நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இல்லைங்க சார். நான் இப்ப வந்து வெளியில போயே ஆகணுன்ற ஒரு கண்டிஷன் வந்துட்டேன் சார். வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்ல. எங்க வீட்டுல மாமியார் வீட்டுல போட தாலி கூடும் போது கொண்டு வாங்கிட்டாங்க மேடம் சார். தாலி கூட அவங்க கேட்டு வாங்கிக்கிட்டாங்க சார். நான் இப்ப மஞ்சள் கயிறு தான் போட்டுக்கல. யாரு வாங்கிட்டா? மாமியார். சரிம்மா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சார். நான் என்னோட முயற்சியில நான் வாழ்ந்து காட்டியாகணும் சார். சரிம்மா, இப்ப நான் என்ன சந்திச்சப்ப நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? நானு அவங்க வெளியே போக சொன்னீங்க சார். எனக்கு எதுவுமே இல்லைங்க சார். 2 வருஷம் வாழ்வாதாரமே இல்லாம. நான் சொல்றதை கேளுங்க. உங்ககிட்ட நான் பணம் எதுவும் கேட்டேனா? இல்லைங்க சார். நான் வந்து உங்ககிட்ட சொன்னது வெளில தானே போக சொன்னேன். ஆமாங்க சார். இப்ப ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துட்டீங்களா? ஆமா சார். அப்ப நல்லதுக்கு தான். நம்ம கடவுள் வந்து நம்மளை பிடிச்சி ஒரு இடத்துல தள்ளுறாருன்னா அவர் நம்ம தண்டனை கொடுக்கலாமா? நம்மளை காப்பாத்துறாருன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கதவு மூடுதான் 100 கதவு திறக்குமா? நீங்கள் மஞ்சள் கயிறோட நிற்கிறேன்னு சொல்கிறீங்க. நான் ஜாதிக்காக சொல்ல, எங்கள் ஊர் திருநெல்வேலியில் நாங்கள் சார்ந்த சாதி அமைப்புக்குள்ளே ஒரு வேலைக்காரி அந்த அமைப்புலேருந்து வந்தால் கூட அவங்க கூட ஒரு 30 பவுன் நகை போட்டிருப்பாங்க. எங்கள் அம்மா 7 மாதம் மஞ்சள் கயிறோட மஞ்சள் துண்டோடு இருந்தாங்கம்மா. கஷ்டத்தோட உச்சக்கட்டன்றது எனக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஏதோ மஞ்சள் கயிறில் நிற்கிறது பெரிய கஷ்டம்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்கம்மா. நீங்கள் உங்களுக்கு கடவுள் நல்லதாக பண்ணியிருக்கார். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைஃப்பில் வந்து உங்களால் பணம் செலவு பண்ண முடியும், இந்த கோயிலுக்கு போனால் மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் திருநெல்வேலியில் ஆழ்வார்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குமா, அங்கே சிவசைலம் அந்த சிவபெருமானை போய் பாருங்கள். பரம கல்யாணி அங்கே இருக்கக்கூடிய தாயார் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவாங்க. அதற்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரை பேசுறீங்க மேடம்? நாங்கள் பரமேஸ்வரி பேசுகிறோம், தர்மபுரியில இருந்து. சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சட்டு கேளுங்க. பரமேஸ்வரி வணக்கம். வாழ்க்கை உங்கள் ஹெல்த்லாம் ஏதாவது எப்படிமா இருக்கு? வணக்கம் சார், உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாள் ட்ரை பண்றோம் சார். இன்னைக்கு லைன் கிடைச்சிட்டு மகிழ்ச்சி. பரமேஸ்வரன், உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டேன் சார். எனக்கு உடல்நிலையே சரியில்லை சார், ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டே. சரிம்மா, அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். உங்களோட நீங்க என்கிட்ட கேட்க வந்த கேள்வி என்ன சார்? நாங்க வீடு கட்டிருக்கோம் சார். அது கவர்மெண்ட் வீடு தான் சார். நாங்க வந்து இலங்கை தமிழர் சார். கவர்மெண்ட் வீடு தான் சார். ஆனா நாங்க பாத்ரூம் வசதி இல்ல. பக்கத்திலேயே ஒரு முன்னாடி ஒரு வீடு, பக்கத்துல சின்னதா ஒரு கிச்சன் ரூம் மாதிரி, அதுலயே சமையல் பண்ணுவோம். பரமேஸ்வரி, நீங்க வந்து இலங்கையில இருந்து வந்து இங்க செட்டில் ஆயிட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது மட்டும் சொல்லுங்க. வீட பத்தி அப்புறம் பேசிக்கலாம். உங்க கேள்வி என்ன? வீட்டுக்கு பக்கத்திலேயே டாய்லெட் கட்டி இருக்கோம் சார். சரிம்மா, அது அம்மா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம புரிஞ்சுங்க. இலங்கை தமிழர் அப்படின்னும் போது நீங்க எங்க இருந்து வந்தீங்க? இலங்கையில எந்த இடத்துல இருந்து வந்தீங்க? இலங்கையில கிளிநொச்சி சார். நீங்க நயனாத்தீவு போயிருக்கீங்களா? இல்ல சார், நான் வரும்போது 11 வயசு. இங்க வந்து நான் கேட்டது அம்மா நீங்க எத்தனை வயசுல வந்தீங்கன்னு கேட்கல. நயனாத்தீவு போயிருக்கீங்களான்னு கேட்டம்மா. ஒண்ணு இல்ல சார். ரெண்டாவது, அது வந்து வாய்ப்பு கிடைச்சி மட்டும் இலங்கையெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா நயனாத்தீவு நாகபுஷ்யம்மன் கோயில் போயிட்டு வாங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் மெஸ்மரைஸ் ஒரு அதாவது வந்து மெய் சிலிர்த்து போன பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டன்னா வந்து அந்த தாயார் தான் நான் சொல்லுவோம்மா. நம்பர் 2, நாளைக்கு தைப்பூசம். நல்லூரில் மட்டும்தான் வந்து வேலை வச்சு கும்பிட்ற பழக்கம் உண்டு. வேலில் ஒரு பக்கம் வள்ளி, ஒரு பக்கம் தெய்வானையம்மா. உங்களுக்கு முருகரும் அந்த தாயாரும் தான் காப்பாற்றுவோம், காமாட்சியம்மன். எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் 2 பேரும்மா. ஒன்று தர்மபுரியில் மாதுன்னு ஒருத்தர் இருக்காரு, நம்பர் 2 ரகுன்னு இருக்காங்க. யாராவது கூப்பிட்டு உங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். இலங்கை தமிழர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். நாங்கள் நிறைய விஷயங்கள் இலங்கை தமிழருக்கு பண்ணியிருக்கோம். எந்தவித செய்தியும் வெளியில் வராமல் உங்களுக்கு எந்த உதவினாலும் எந்தவித கட்டணம் இல்லாமல் எங்கள் நண்பர்கள் செய்வார்கள். அழைத்தமைக்கு நன்றி பரமேஸ்வரி. வாழ்க வளமுடன் சார். நாளைக்கு தைப்பூசம். தைப்பூசத்தன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சால் எங்களுடைய வாழ்க்கை மிளிரும் சார்? தைப்பூசத்துக்காக இல்லை, எல்லா நாளுமே இதை செஞ்சால் நல்லது தான். தைப்பூசம் என்பது என்னென்னா, பூச நட்சத்திரம் தை மாதத்தில் பௌர்ணமி இருக்கிற ஒரு 1/2 மணி நேரம் வந்தால் கூட அதுதான் வந்து தைப்பூசம். ஏன் சிறப்பு அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி தான் வந்து நீர் தோன்றியதாக, உலகம் தோன்றியதாக. முதல்ல நீர் தோன்றுறது, அதுக்கப்புறம் தான் பிற உயிரினங்கள். உலகம் தோன்றியதாக ஐதீகம். முருகர் வந்து வள்ளியை திருமணம் செய்த நாள். முருகருக்கு வந்து அந்த அரக்கனை கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய சக்திகள் எல்லாம் திரட்டி வேல் வந்து தாயார் கொடுக்குறாங்க, சக்தி வந்து கொடுக்குறாங்க. அந்த வேல் ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது முருகனுடைய தங்கை அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. முருகர் பிள்ளையாருங்கும் போது வேல் வந்து முருகனுடைய தங்கை. அப்போது இதில் வந்து என்னெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, இரண்யவர்மன் ஒரு பெரிய அரசர். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நேருக்கு நேராக சிவபெருமானை சந்தித்த நாள் தைப்பூசம். அப்போது இந்த தைப்பூசம் சனி வந்து பொதுவாக தொடாத ஒரே சாமி வந்து விளையாடாத சாமி முருகர் தான். அப்போ ஆனால் அந்த பூசம்ன்றது சனியோட ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரம். இதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடம்பவனநாதன் குளித்தலில் ஒரு சிவபெருமான் உண்டு, சப்த கன்னியர்களுக்கு காட்சி கொடுத்த நாள். திருச்சேரை பெருமாளை தான் பொதுவாக வைஷ்ணவத்தில் வந்து இந்த தைப்பூசத்தை கொண்டாடக்கூடிய ஒரே கோயில் பார்த்தீங்கன்னா திருச்சேரை சரணாத பெருமாள், காவேரிக்கு காட்சி கொடுத்த நாள். திருவிடைமருதூர் ராமலிங்கம் வந்து அந்த கோயிலுக்கு மண்ணை மிதிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது தைப்பூசம் அன்னைக்கு, தைப்பூசம் அன்னைக்கு வள்ளலார் அந்த இருக்கிற இடத்த போய் பார்க்கறது சிறப்பு. அங்கே போக முடியலன்னா அட்லீஸ்ட் வெளியில் இருந்தாவது அந்த இடத்த பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்லக்கூடிய விஷயம், எந்த காரியம் நீங்கள் தொட்டு துலங்கினாலும் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக செய்கிறீங்கன்னா அது வந்து துலங்கும், சூப்பராக வந்துடுவீங்க, சிறப்பாக வருவீங்க. அப்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் கிறிஸ்பாக சொல்லணும்னா, சிவன் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் நல்லது. அதே போல் மாரியம்மன் பொறுத்த வரைக்கும் சமயபுரம் மாரியம்மனுக்கு ரங்கநாதர்லேருந்து தங்கை சீர் வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம். அப்போ சமயபுரம் போகலாம், திருச்சேரை போகலாம், திருவிடைமருதூர் போகலாம், குளித்தலன்னா கடம்பநாதரை பார்க்கலாம். முருகர் எந்த முருகரை நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறாலும் நல்லது. தைப்பூசம் அன்னைக்கு அட்லீஸ்ட் வந்து அன்னதானம் தான் வந்து நான் சொல்லுவேன் எப்போதுமே. ஒன்றுமே என்னால் சாமி கும்பிட முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னா ஒருவருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. சும்மா அந்த இந்த பூஜை பண்ணு, அந்த பூஜை பண்ணு, இந்த விளக்கு போடு, இதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. கொடுக்குறவனுக்கு தான் அந்த உலகம். கொடுக்க ஆரம்பிங்க நாளையிலேருந்து. உங்கள் லைஃப் அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்றது அடுத்த வருஷம் உங்களுக்கு புரியும். தைப்பூசத்தின் மகிமைகளை ரொம்பவே சிறப்பாக பட்டியலிட்டு எங்களுக்காகவே சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், வாழ்க வளமுடன். நான் திருவண்ணாமலையில இருந்து பழனியம்மாள் பேசுறேன். வாழ்க வளமுடனம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். முருகரை பத்தி பேசுறேன். பழனி அம்மாள் கூப்பிடுறீங்க, சொல்லுங்க பழனி அம்மா. நன்றி சார், நன்றி சார். உங்களுக்கு எனக்கு லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மகிழ்ச்சிமா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கும் மகிழ்ச்சிமா. சொல்லுங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்க குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். மகிழ்ச்சிமா. உங்க கேள்வி பழனி அம்மாள். எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும் சார். சரி, உங்க பையன் என்ன வேலை பாக்குறாரு? பேங்க் ஆஃப் பரோடால அசிஸ்டன்ட் மேனேஜர். சரிம்மா, உங்க அவர் வந்து என்ன வயசு இப்ப அவருக்கு? 31 ஆகுது சார். நிச்சயமா நீங்க வந்து அடுத்த தைப்பூசம் உங்க பேரண்ட் பேத்திகளோட ஏதாவது ஒரு விஷயத்தோட நீங்க கொண்டாடுறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு ஒரு 100 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்கம்மா. உங்க திருவண்ணாமலை வட்டாரத்துல வயிறார ஒரு தயிர் சாதம், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு புளி சாதம் ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் கையால் பண்ணி இல்லை ஹோட்டல்லையாவது வாங்கி 100 பேருக்கு வயிறார கொடுங்க. அடுத்த முறை நீங்கள் 1000 பேர் கொடுக்குற அளவுக்கு சந்தோஷத்தை கடவுள் கொடுத்துருப்பார் அடுத்த தைப்பூசம் அன்னைக்கு. அழைத்தமைக்கு நன்றிமா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. ஈரோடு மாவட்டத்துல எங்கிருந்து பேசுறீங்க? கொடுமுடி சார். உங்க பேருங்க? கௌசல்யா. கௌசல்யா, சொல்லுங்க கௌசல்யா. சார், எங்க மருமகள் வந்து கொஞ்சம் இமோஷனல் ஆகி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி இருக்கிறாங்க எல்லாத்துக்கூட. அதாவது அவங்க வீட்டுக்கார என் பையனோடவே சண்டை ஒரு டைம்ல. அம்மா, அதுக்கு வந்து அம்மா சொல்லுங்க. உங்க பேர் என்ன? கௌசல்யா. கௌசல்யா, அருமையான பேர் கௌசல்யா. ஏன் உங்ககிட்ட 2வது முறை அந்த பேரை கேட்குறேன்னா, நீங்கள் உடனே சொல்கிறீங்களா இல்லை திக்கி சொல்கிறீங்களான்றதுக்காக தான் அந்த விஷயம் கேட்டோமா. அது ஒரு சின்ன சைக்காலஜி டெஸ்ட்டுமா. 2வது விஷயம், கொடுமுடி கோகிலம்ன்றது யாரை சொல்லுவாங்க? ஈஸ்வரன். கொடுமுடி கோகிலம் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னு கேட்குறேன். சுந்தராம்பாள். கேபி சுந்தராம்பாள். சரிம்மா. 2வது வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்கள் மருமகள்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாதுமா. நீங்கள் உங்கள் பையன்கிட்ட நீங்கள் உங்கள் பையன் மேலே வச்சுருக்க அளவற்ற காதல், அளப்பரிய காதல் தான் அதுதான் வந்து உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் உங்கள் பையனுக்கும் பிரச்சனைமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்போதுமே சேர்த்து வைக்கக்கூடிய ஆள்மா. இந்த இடத்துல உங்கள் பிள்ளையும் உங்கள் மருமகளையும் பிரித்து வச்சுருங்க. அதாவது இந்த சென்ஸ், அவங்க 2 பேரும் தனியாகவும் நீங்கள் தனியாக இருந்துங்க. உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உங்கள் அன்பு என்னன்னு தெரிஞ்சு ஒரு காலத்தில் அவங்க மீண்டும் சேர்வார்கள்மா. உங்கள் மருமகள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, சாட்சாத் மகாலட்சுமிமா. அழைத்தமைக்கு நன்றி. கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குன்னா திருக்கோஷூர் போயிட்டு வாங்க. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, திருச்சியிலிருந்து உமா பேசுறேன். உமாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. உமா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க உமா. சார் நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறப்ப ஒரு தடவை பேசணும் சார். ஆண்டாள் பாடம் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். சரிம்மா, நீங்க பேசிருக்கீங்க தெரியுமா? சொல்லுங்க. அப்ப அங்கிருந்து வந்துட்டேன், கிடைக்கல சார். அதனால இப்ப எனக்கு ஆண்டாள் படம் வேணும். நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிம்மா, இந்த ஆண்டாள் படம் வீடு மட்டும் பள்ளமா இருக்கு சார், அது விட்டுட்டேன் சார். அது எதுவும் இது பண்ணிக்கல, சரி இருந்துட்டு போதுன்னு விட்டுட்டேன் சார். அது என்ன பண்ண, அது வந்து அம்மா நீங்க வந்து திருக்கோவிந்தன், மணச்சனூர் திருக்கோவிந்தன், முத்தமிழ் செல்வன், அப்புறம் ராஜேந்திரன், குளித்தல ஜெகதீசன் அல்லது மணப்பாரில் இருக்கக்கூடிய வேட்டை, இவங்க யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி அந்த கேலண்டரை வாங்கிக்கோங்க. நமக்கு ஒன்று வந்து வேணும்னா நம்ம தான் போய் மணக்கிடணுமா? நம்ம இருக்கிற இடத்துல வந்து யாராவது கொடுப்பாங்கன்னா நடக்காதுமா. எல்லா ஊர்லேயும் கொடுத்தாச்சு, 15,000 பேருக்கு மேலே நாங்கள் கேலண்டர் கொடுத்துருக்கோமா. வரலன்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து அங்கே போங்க. உங்களுக்கு கேலண்டர் கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு கொரியல் அனுப்பிச்சி விட்றேம்மா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமா. அழைப்பிற்கு நன்றி. சரி, எங்களுக்காக ஒரு வாஸ்து டிப் கொடுங்க சார். சரி, நான் 2 டிப்பாகவே சொல்கிறேன். ஒன்று வந்து வீட்டில் வந்து ஜிம் வைக்கக்கூடாது, உடற்பயிற்சி கூடம் நிச்சயமாக கூடாது. நான் பார்க்கக்கூடிய இடங்களில் எங்கெல்லாம் ஜிம், உடற்பயிற்சி கூடம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிரச்சனை பெரிய அளவில் இருக்கின்றது. ஸோ தயவுசெய்து எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலும் வீட்டில் ஜிம் வைக்காதீர்கள். 2வது, விளக்கு போடுறதுன்னும் போது தயவுசெய்து உணவுப் பொருட்கள், அதாவது வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் வந்து அதற்காக கொடுக்கப்படும். நெய் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். நான் முதல்ல வந்து நான் தப்பு பண்ணிருக்கேன். இந்த வராகி கோயில் பல்லூர்லாம் திருமால்பூர் போகும்போது அரிசி மாவு, அரிசியில் வச்சு ஒரு இதெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் போடுவாங்க. நானும் அதை பண்ணியிருக்கேன். ஆனால் விவரம் தெரிந்த ஒரு பெரிய ஒரு குருநாதரை நான் சந்திக்கும்பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையும் உணவுப்பொருள் நல்லெண்ணெயை தவிர வேறு எதையுமே விளக்குக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாவத்தை சேர்க்கும். ஆகவே தயவுசெய்து அந்த தவறை நீங்கள் எப்போதுமே எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலுமே பண்ணாதீங்க. பஞ்சு திரி இல்லைனா தாமிரத்தண்டு திரி இஸ் எனஃப். மண் அகல் விளக்கு யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த உணவுப் பொருளை நீங்கள் விரயம் பண்ணாலும் விளக்குக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய நோய் ஏற்படும் என்பது என்னோட ரிசர்ச் ஃபைண்டிங். இது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கங்க சார். நீங்கள் இப்போ இருக்கிற வீடு வந்து ஏற்கனவே கட்டின வீடு, கட்டின வீட்டை வாங்கி இப்போ நீங்கள் வசிக்கிறீங்க, அதை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் சார். இப்போ இன் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நீங்கள் உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை கட்ட போறீங்க அப்படின்னா, இடம் வாங்கி கட்டுறீங்கன்னா உங்கள் ட்ரீம் ஹவுஸ் எப்படி இருக்கும், எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கப்படணும் அப்படின்னு நினைப்பீங்க சார்? சரி, நம்பர் 1 வாஸ்து. என் டீமை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர் சண்முகம் பெஸ்ட் கன்சல்டன்ட், சேலம் நாகராஜன், திருப்பூரில் இருக்கக்கூடிய சண்முகவேல், சென்னையில் இருக்கக்கூடிய பாலா சீனிவாசன், இப்படிலாம் இருந்தால் நிறைய பேர் இருந்தாலும், மதுரை நாகராஜன், சென்னை பிச்சுமணி எல்லாம் இருந்தாலும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட். அறிவாளி அப்படின்னு சொன்னால் நாங்குநேரியை சேர்ந்த பானன்குளம் என்ற ஊரை சேர்ந்த முருகன் தான். அவரை தான் நான் வாஸ்து பார்க்க கூடுவேன். ஏன்னா நமக்குன்னு பார்க்கும்போது சில தவறுகள் தெரியாமல் போயிடும். நம்பர் 2 இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நாமக்கல்லை சேர்ந்த இளமுருகன், தென்பாண்டியன் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் என்னுடைய குழுவை சேர்ந்தவர். மிகப்பெரிய வந்து அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம். அவர் தொட்டதெல்லாம் துலங்கும், அவருக்கு அந்த ராசி உண்டு. அவரை வச்சு தான் நான் வந்து கட்டுவேன். 3வது விஷயம் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னால், நல்ல நாள் பார்க்கணும் எனக்கு தெரியாது இல்லையா. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சந்தித்ததை நான் பேசினதில் திண்டுக்கல் ஐயம்பாளையம் அருள்வேல் ஐயா வந்து மிகப்பெரிய அறிவாளி. அந்த சித்தயோகி சிவதாசன், இவங்க குருஜி, ஆதித்ய குருஜி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் அப்படின்னா அதில் வந்து ஒரு நான் டாப் ரேட்டடாக அவரை பார்ப்பேன். எனக்கு வீடுன்னும் போது பிளான் அப்படின்னும்பொழுது அந்த பிளான் வந்து டெஃபரெண்ட்டாக ஒரு 3 பெட்ரூம் இருக்கணும், ஒரு ரீடிங் ரூம் இருக்கணும், 2 அட்டாச் டாய்லெட்டு, ஒரு காமன் டாய்லெட்டு, ஒரு கிச்சன், ஒரு ஹாலு. படிக்கட்டு இருக்காது என்னோடய வீட்டில். ப்ளஸ் வந்து நிறைய மரம் இருக்கும். கார் நிப்பாட்ட தனி இடம், ஜென்ரேட்டர் வைக்க தனி இடம். ப்ளஸ் வந்து பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு போக நிறைய விஷயங்கள், குழந்தைகள் விளையாட நிறைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன். தெருக்குத்து பார்ப்பீங்களா, உயரம் பார்ப்பீங்களான்னா, நான் போகிற வீட்டுக்கு வந்து தெற்கும் மேற்கும் உயரமாக இருக்கணும், மலை இருக்கணுன்றதான் பார்ப்பனுடைய. தெருக்குத்து 2வது தான். எது பெரிய லெவலில் வேலை பார்க்கும், பெரிய லெவலில் உங்கள் தூக்கி விடும், பெரிய லெவலில் லிஃப்ட் பண்ணோம்னா தெற்கும் மேற்கும் மலை தான். இப்போ வாழ்க வளமுடன் நீங்கள் போகிறீங்கன்னா, வேதாத்திரி மகரிஷியோடைய ஆசிரமம் போகிறீங்கன்னா ஆழியாருக்கு தெற்கும் மேற்கும் மலை. அப்போ அந்த மலை தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும், உயரம் தான் அடுத்த கட்டம் கொண்டு போகும். இதுதான் என்னுடைய ட்ரீம் ஹவுஸோடைய ரோட் மேப்பு. சார், நீங்க சொல்லும் போதே இந்த கனவு இல்லம் அப்படியே எங்க கண்கள் எல்லாம் ஜொலிக்குது சார். ஆனா ஒரே ஒரு சந்தேகம் சார், இப்ப நீங்க உங்க ட்ரீம் ஹவுஸ் பில்ட் பண்ணும்போது வாஸ்து கன்சல்டன்ட், சிறப்பான எக்ஸலன்ட் வாஸ்து பர்சனை கூட்டிட்டு வந்து பாப்பேன் அப்படின்னு சொன்னீங்க சார். ஆனா நாங்க கேட்கும்போது மட்டும் சொல்றீங்க வாஸ்து எல்லாம் தூக்கி அந்த பக்கம் வைங்க, முதல்ல உங்க வேலையை நீங்க சரியா செய்யுங்க அப்படின்றீங்க. 2வது பாயிண்ட் அதிர்ஷ்டம் சொன்னீங்க. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு வரட்டும்பா, நீங்க உங்களுடைய கடமையை சரியா செய்யுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க, அது போதும் அப்படின்றீங்க. நல்ல நாள் பாப்பேன்னு சொன்னீங்க. எல்லா நாளும் நல்ல நாள் தான், நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எங்களுக்கு சொல்றீங்க சார். வீட்டுக்குள்ள போகும்போது வந்து வீட்டோடைய அமைப்பு இப்படி எல்லாம் இருக்கணும், ரூம் ரூம்ஸ் இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா ஒரே ஒரு ரூம்ல இருக்கிறவங்க கூட சிறப்பா வளராலியா, வீடே இல்லாதவங்க கூட சிறப்பா இருக்கானே, அப்ப ஏன் ரூம்ஸ் பத்தி கேக்குறீங்கன்னு எங்க கிட்ட சொல்றீங்க சார். ஏன் சார் உங்களோட வீடு நான் மட்டும் இவ்வளவு விஷயங்கள் போக்கஸ் பண்ணுங்க? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்ப வாஸ்து அப்படின்றது வந்து நான் இல்லைன்னு நான் சொல்லலை. வாஸ்து என்பது உண்மை. யாருக்கு வேலை பார்க்கணும்னா நல்லது பண்ணவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இப்போ நான் வந்து நான் ஒரு கெட்ட ஒரு சைடில் இருந்து நல்ல சைடுக்கு வந்துட்டேன் நான் நம்புகிறேன். நடிக்க ஆரம்பித்து நல்லவனை ஆகிட்டேன்னு நம்புகிறேன். அப்போது நாளைக்கு எனக்குன்னு ஒரு இடம் பார்க்கும்போது தப்பு தெரியாமல் போயிடும். ஏன் நம்மளே வந்து ஒரு கணக்கு பண்ணால் கூட ஆடிட்டர், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்னு ஒருத்தர் கூப்பிட்றோன்னா ஆடிட்டரால் தான் அந்த தவறு கண்டுபிடிக்க முடியும். நல்ல நாள், எல்லா நாளுமே நல்ல நாள் தான், மறுக்கலை. அட் த சேம் டைம் அந்த நாள் கிழமை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, என்னுடைய தாத்தா, பாட்டி, மாமனார், மாமியார் அவங்களுக்கு இதில் நம்பிக்கை உண்டு. அவங்க பிரதமையில் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னும் போது எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது. ஸோ ஒரு அஸ்ட்ராலஜர்னு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி ஆகணும் போது அவரை தான் நான் கன்சல்ட் பண்ணணும். இப்போ வந்து சின்ன வீடு தான் நான் வந்து பேசக்கூடிய விஷயம். அப்போது இந்த இடத்துல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து செய்கிற நல்லது தான், நல்லது பண்ணாலே வாஸ்து வந்து தேவையில்லையன்னும் போது நான் நல்லது பண்ணியிருக்கேன், நல்லது பண்ணிகிட்ருக்கேன், நல்லது பண்ண போகிறேன், இன்னும் நிறைய பண்ண போகிறேன்னும் போது நான் வாஸ்து நோக்கி போகிறதுல எந்த தவறும் கிடையாது. எப்படியும் நான் வீடு கட்ட போகிறேன், அது சோக்கால் வாஸ்து டிசைன் படி நான் கட்டுறதுல எந்த தவறு இருக்க முடியுன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நிறைவாக ஒரு விஷயம், சால கிராமம் யாராவது வாங்காதவங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு என்னோட அலுவலகத்தை வந்து வாங்கிக்கலாம். கேலண்டர் சென்னையில் தாமிரமணி கோமதி சக்கரம் வாங்காதீங்கன்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். என்னோடய சென்னை அலுவலகத்தில் நான் மேக்ஸிமம் இருப்பேன். நம்பர் 2, வரக்கூடியவர்கள் முதல்ல 9884394600, திரும்பவும் சொல்கிறேன் 9884394600 நம்பருக்கு மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் வந்து வாங்கிக்கோங்க. அதே போல் வந்து நாளைக்கு வந்து வாங்குறவங்க அதை வாங்கிட்டு போங்க. பர்சனல் மீட்டிங் கிடையாது. எனக்கு செட் ஆஃப் திங்ஸ் ஒர்க் இருக்குது. நம்ம மீட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷுவராக மீட் பண்ணலாம், எந்தவித கட்டணமும் இல்லாமல். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளையே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.